Hi, hello all. Welcome back to our channel. Dakshu's mom na unga theme. So neenga farm related ana videos vandu nareya nareya supports kuduthirukinga. So ungaloda supports vandu romba romba nandri. Innikku vandu enna video paaka poringa appadina enga veetla nareya naattu koli irukku nu solliken. Nareya videos solliken. Aadu maadu koli idu da engaloda vaalkai aayiruchu ippo. So andha koliya எங்கள் வீட்டில் இருக்க நாட்டுக்கோழியில் வெச்ச முட்டையெல்லாம் எடுத்து அதை எப்படி பண்டை கால முறையில் வந்து அடைக்காத்து சாரி எப்படி அடை வச்சு அதிலிருந்து நல்ல முட்டை எது பூ முட்டை எதுன்னு சொல்லுவோம். நம்ம பேச்சு வழக்குலலாம் திட்டுவோம் இல்லைங்களா, பூ முட்டை பூ முட்டை பூ முட்டைனா எதுவும் இல்லை, அந்தனா குஞ்சு பொறிக்காத முட்டைகளை தான் பூ முட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த முட்டைகளை தனியாக பிரித்து அந்த முட்டையில் நம்ம ஊர் கொங்கு ரீஜியன் ஸ்டைலில் செட்டிநாடு முட்டை சார்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தோட ஃபார்ம் ரிலேட்டடான எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா லிங்க்ஸ் எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முட்டைகளை தேடி ஒரு பயணம். முட்டைகள் எங்கெங்கே இருக்குன்னு எங்களுக்கு அத்துப்படி இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிறையாவே தெரியும். கோழிகள் வந்து மேயற இடமாகட்டும், அது சுத்துற இடமாகட்டும், திரியிற காடுகளாகட்டும், அதை பார்த்தாலே வந்து முட்டை இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த தேடுதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும். ஸோ அதை தான் சுருக்கமாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. மிகச்சிறந்த உணவு முட்டைன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய புரோட்டீன்களும் விட்டமின்களும் அடங்கி இருக்குது. நாலொரு முட்டை சாப்பிட்டிங்கன்னா நலமாக வாழலான்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. கூரை ஏறி கோழி முட்டை எடுக்க தெரியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போவானா அப்படிங்கிற ஏளனமான பழமொழிகளும் உலாவி வந்திருக்கு அந்த காலத்தில். முட்டையில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கருவுற்ற தாய்மார்கள் தினமும் நாலொரு முட்டை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு வந்து சொல்லிக்கிறாங்க. நம்ம ஊரில் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அசீல், சிட்டக்காங், கருங்கோழி அல்ல கருங்கால் என்கிற கடகநாத் கோழிகள் உண்டு. இது இல்லாமல் மொட்டைக்கழுத்து கோழி இருக்குது. கிளிமூக்கு வகையான கோழிகளும் நம்ம ஊரில் உலாவி வந்துட்டுருக்கு. ஒரு ஆண்டுக்கு ஒரு கோழி பார்த்தீங்க அப்படின்னா தாய்கோழி 60-120 முட்டைகளை வந்து இடும். இது வந்து சிறிய கோழிகளுக்கும் பெரிய கோழிகளுக்கும் வந்து வேறுபடும். இப்போ இருக்க காலகட்டத்தில் பாலியோ டயட், டயட் சார்ட், எந்த டயட்டில் பார்த்தீங்கன்னாலும் முட்டை ஒரு பெரும்பங்கு வகிக்குது. அது ஏன்னு தெரியுமா? நீங்கள் முட்டை காலையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீண்ட நேரம் பசி எடுக்காது, நாள் முழுவதும் வயிறு நிறைந்த உணர்வை கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் எல்லா டயட் பிளான்லேயும் நம்ம முட்டையை சேர்த்துக்கிறோம். எல்லா முட்டைகளும் நல்ல முட்டைகளாக இருக்காது. ஒரு சில முட்டைகள் தூருடன் இருக்கலாம், இல்லைனா ஒரு சில முட்டைகள் பார்த்திங்கன்னா எச்சம் நிறைந்ததாக இருக்கலாம், ஒரு சில முட்டைகள் உடைந்து கூட இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் ஒரு சில முட்டைகள் வந்து உடைந்து இருக்கிறத.
கோழியின் அடைக்காக்கும் காலம் பார்த்திங்க அப்படின்னா 21 நாட்கள். ஸோ இந்த 21 நாட்களை நம்ம 3 வாரங்கள் கூட சொல்லலாம். அதே மாதிரி வாத்துகளுக்கு 28 நாட்களும், புறாக்களுக்கு 18 நாட்களும், காடைகளுக்கு 17 நாட்களும் அடைக்காக்கும் காலமாக இருந்துட்டுருக்கு. சோளக்காடுகள், விதை நிலங்கள், கம்பு தோட்டம், வைக்கப்போர், சிமெண்ட் ஷீட்டு, அப்புறம் தென்னை ஓலைன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல வேணாலும் நம்மளுக்கு வந்து முட்டை இருக்கும். இந்த முட்டைகளை தேடி போவதே ஒரு அலாதி பிரியம். 4 முட்டையை வந்து சேகரித்து அது 7 நாள் வீதம் அதை சேமித்து வச்சு அதுக்கப்புறமா தான் அடைக்கு வைப்போம். நல்ல முட்டைகளையும் கூ முட்டைகளையும் பிரித்தெடுத்தல். குஞ்சு பொறிக்காத முட்டைகளை தான் பண்டை காலத்திலிருந்தே நம்ம கூ முட்டைன்னு சொல்லிட்டு வரோம். இந்த கூ முட்டைகளை தான் நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். கூ முட்டைகளை கண்டறிவது எப்படி? சிறிய முட்டைகள், எச்சம் நிறைந்த முட்டைகள், தூர் விழுந்த முட்டைகள் அல்லது உடைந்த முட்டைகளை தான் நம்ம கூ முட்டைகள்னு சொல்கிறோம். இந்த கூ முட்டைகளை நம்ம பெரிய முட்டைகள்லேருந்து எடுத்து தனியாக பிரித்து வச்சுக்கிறோம். பிரித்த முட்டைகளை அடை வைப்பது எப்படி என்று இனி நம்ம பார்க்கலாம். அகலமான பிளாஸ்டிக் பாத்திரம் இல்லைனா ஈய பாத்திரத்தில் ஈரப்பதம் கொண்ட மணலை வந்து பரப்பி வைக்கிறோம். ஏன் மணலை வைக்கிறோம் அப்படின்னா, குஞ்சுகள் வந்து பொறிக்கும் தன்மை, அதாவது அந்த வெப்ப தட்ப நிலையை வந்து அதிகரிக்கிறதுக்காக நம்ம மணலை எடுத்துக்கிறோம். கோழிகளுடன் பேன் மற்றும் ஒற்றுண்ணி தாக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கல்லுப்பு, மிளகாய், கடுகு இது மூணையும் எடுத்து மணலில் சேர்த்து வச்சுக்கணும். இப்படி சேர்க்கறது மூலமாக கோழிக்கு வந்து பேன், எறும்பு, மற்ற ஒட்டுண்ணிகள் வந்து தாக்காமல் இருக்கும். இடி, மின்னல் போன்றவற்றிலிருந்து முட்டைகளை வந்து காப்பாற்ற நம்ம அதில் ஒரு சிறிய இரும்பு துண்டாலான ஆணியோ இல்லை வேற ஏதாவது இரும்பு பொருளையோ வந்து மண்ணில் புதைச்சி வைக்கிற மூலமாக நம்ம இடி மின்னல் தாக்கத்திலிருந்து குஞ்சுகளையும் தாய்க்கோழியையும் காப்பாற்றலாம். இருபத்தி ஒரு நாட்கள் அதாவது 3 வாரங்கள் இதே மாதிரி கோழிகள் போக வர தீவனம், தண்ணி மேயறதுக்கான சூழ்நிலையை கோழிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை யாரும் போய் கிட்ட போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. சித்திரை மற்றும் மார்கழி மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பண்டைகால முறைப்படி நம்ம கோழி அடை வைப்பதை வந்து தவிர்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா, அதிக உஷ்ணத்தினாலையும் அதிக குளிர்னாலையும் குஞ்சுகள் வந்து நிறையா பொறிக்காமல் போகிறதுக்கு நிறையா வாய்ப்புண்டு.
வீட்டில் சுத்தமாக ஆட்டிய மரச்செக்கு நல்லெண்ணெய், கடுகு, பொடியாக நறுக்கிய வெங்காயம், கீரிய பச்சை மிளகாய், கறிவேப்பிலை கொத்துக்கள், மிதமான தீ, பொடியாக நறுக்கிய பழுத்த தக்காளி பழங்கள், மஞ்சள் தூள், வீட்டில் வறுத்து அரைத்த பட்டை கிராம்பு, ஏலக்காய், கசகசா, சோம்பு, அன்னாசிப்பூ பொடி, தேவைக்கேற்ப உப்பு. மல்லி இலை, வேக வைத்து தோலுரித்த நாட்டுக்கோழி முட்டைகள், வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை என் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம ஊரில் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழின்னு சொல்கிறோம். சண்டே ஆனால் நாட்டுக்கோழி தான் வந்து நிறைய பேர் சாப்பிட்றோம். அந்த நாட்டுக்கோழியோட பேர் வந்து உங்களை எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. தெரிஞ்சவங்க எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஆன்சர் வந்து கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் தக்ஷூஸ் மாமி ஹேமா. Much love from Vinod, Dakshu and Hema. இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் ஃபைனலி எப்பயும் சொல்கிற மாதிரி கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல்.